ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜ் கௌதமன் கிச்சன். மீன் வாங்கலான்னு மார்க்கெட்டுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். போன மாதமும் எப்பயோ இருக்கும்னு நினைக்கிறேன். கல்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் போய் பெரிய பெரிய கனவா, அதுக்கப்புறம் உயிரான கொடுவா மீன் இதெல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்டோம். ஆனால் அந்த கொடுவா மீன் ஒரு முள்ளான மீனுங்க, என் பசங்கள்லாம் வந்து அதை வச்சுட்டு நோண்டிகிட்டே இருந்தாங்க. சரி, ரொம்ப நாள் ஆச்சுங்க, சரி சீ ஃபுட் பிளாக் போடலாம், அதே மாதிரி என்னென்ன போயிட்டுருக்கு இப்போ செப்டம்பர் மாதத்தில் நல்லா கிடைக்குது அவைலபிலிட்டி அப்படின்னு பார்க்கலான்னு வந்தோம். போட்டு வந்து கம்மியாக தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன உள்ளே போகவே இல்லை, உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஆ, நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட மீன் பெருசா இல்லையா இன்னைக்கு? அப்படியா, எதுவும் கிடைக்கல? போட் கம்மியாக இருக்கு, எல்லாம் தரைக்கு மேலே வந்துருச்சு. ஏன் சரியா போகதா, மீன் கிடைக்கல? எல்லாம் ஒரே கலர்லயே இருக்கு. அது அது என்ன மீனுனா? பாறையா? காணக்கத்தை இல்லை இல்லை உங்ககிட்ட. அந்த சிவப்பு கலரு வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் போகிற மீனா? நாங்கள் வாங்குற மாதிரி எதுவும் இல்லை போல இருக்கு. நண்டு இருக்கு, சின்ன சின்னதாக இருக்கு முட்டை நண்டு. இது அப்படியே தானா? 200 ரூபா? ஆமாம் ஆமாம், பெரிய மீனே கிடைக்கல யாருக்கிட்டையும். சுதும்பு நண்டு எவ்வளோக்கா? 200 ரூபாயா? அந்த அம்மா என்ன வச்சுருக்காங்க? மீனே ஒரு நல்ல மீனாகவே இல்லையா? பெருசு பெருசா? ம், சுதும்பே பெருசா இல்லையா? அங்கே வாங்க. கலவானா? இதுவா? இது என்ன கதை? வரிவவாலா? சங்கரா? அவர் என்ன எடுத்து போடுறாரு? இன்னும் தள்ளி போய் பார்க்கலாமா? இவ்வளோதான் போட்டேவா? அந்தாண்டெல்லாம் இருக்காதான். ஆ, திறந்து காமிங்க. அது என்ன மீன்? சங்கரா தான். வேறு எதுவும் இல்லையா? தேங்காய் பாறை அந்த மாதிரிலாம்? ஏன் கோவளத்தில் மீன் இப்போ அதிகமாக இல்லை? அதுதான். அவர்கிட்ட என்ன இருக்கு எடுத்து வைக்கிறாரு? அந்த ஒரு ஓடு இருக்குமே அதுவா, இல்லை திக்காக இருக்குமே அதுவா? அதுதான். எவ்வளோக்கா அது? இல்லை பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று மெல்லிஸாக இருக்குமே இதில்? ஓடு இருக்கும். இது இது என்னக்கா? வவ்வாலா? கருப்பு வவ்வாலா? கருப்பு வவ்வாலா? எவ்வளோக்கா அது? இது பெருசு? பெருசா? 2700 ரூபா. கொடுவா வாங்கி சாப்பிட்டு தான் ஒரே முள்ளாக போயிடுச்சு. முள் இல்லாத மீன் வாங்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறோம். இந்த கருப்பு வவ்வாலா? கிழங்கா மீனா கிடக்கு? கிழங்கா வாங்கலாமா? ஓரத்தில் மட்டும்தான் முள் இருக்கும். வேறு நண்டு இருக்கு. நம்மளுக்கு இருக்கிற மீன் எதுவுமே கிடைச்சி இப்போ தான் எடுக்கிறாங்க பொழுது பாரு. ஆ, இந்த சிவப்பு மீன் அதை விட்டால் அந்த அது என்ன மீனா? அது அது சங்கராவா? வெலை மீனுன்னு சொல்லுவாங்களே அது இல்லையா? ஓஹோ, அது திருக்க போல இருக்காங்க லாஸ்டில். வா போய் பார்க்கலாம். அங்கே கண்ணாடி பாரு. வா வா வா. இவ்வளோ போட் வந்து கிராஸ் பண்ணி வந்தாச்சுங்க. இங்கே நிறைய போட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் கிழங்கா மீன் இருக்கும் பார்த்தீங்களா, அது இருக்குது. நிறைய லுசையாக இருக்குங்க. ஆனால் என் பசங்களுக்கு வந்து செட் ஆகாது. அதில் வந்து முள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட்டால் தட்டை கவலை, அப்புறம் நார்மல் கவலை, அப்புறம் சுதும்பு, ஷீலா மீன், சங்கராலே பல ரகம் இதுதான் வந்து இங்கே இருக்குது. இன்னும் லாஸ்ட் வரைக்கும் போய் ஏதாவது தேடலாமான்னு பார்க்குறேன். எறாவை பொறுத்த வரைக்கும் இந்த கடல் எறா இது வரைக்கும் இந்த கோவளத்தில் கிடைக்கவே இல்லைங்க. அதனால தான் நான் அந்த கல்பாக்கம் மீன் மார்க்கெட் போனேன். அங்கே நல்லா சூப்பர் சூப்பராக கிடச்சிது. அதேமாதிரி அந்த வெண்ணாங்குப்பட்டு அங்கேயும் சூப்பராக கிடச்சிது. ஸோ இன்னும் நிறைய போட்ஸ் இருக்குது, அங்கே போய் பார்ப்போம்.
ஏதாவது வாங்க முடியுமா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. கவலை பேர் வலை நிறைய கவலை, அதை விட்டு அங்கே பேர் கோலா வாழை மீன், வாழை மீன் நிறையா இருக்குது வாங்குறாங்க பேர். அதை இந்த பக்கம் பார்ப்போமா, திருக்க இருக்குது, திருக்க ஒரே குட்டி குட்டி மீனாக இருக்குது, பெரிய மீனாக கிடைக்கல போல இருக்கு. இந்த தடவை சங்கரா திருக்க அது என்ன மீனா, அது ஒல்லியா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சதை வரும், இதை விட பெருசு இல்லையா, அவர்கிட்ட கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு. அங்க பாரு, கொஞ்சம் அவர்கிட்ட சின்னதா இருக்க மாதிரி தான் இருக்கு. என்ன மீனுங்க அது, கோலாவா, சின்ன கோலாவா, இவ்வளோ கிடக்கு, நூறுரூவாயா காணாக்கத்தை, 50 ரூபாய்க்கு கொடுங்களா, இல்லை இவ்வளோ குட்டி குட்டியாக நான் வாங்கி என்ன பண்ணுறது, இவ்வளோத்தையும் வாங்கி என்ன பண்ணுறது, ஒரு குழம்பு வைக்கலாம், சரி பாதி ஓகே பரவாயில்ல போடுங்க, ஒரு குழம்பு வைக்கலாம் வரக்கலாம், அவ்வளோ பாதியே போடுங்க, 50 ரூபாய்க்கே வாங்கிக்கிறேன், ஐயோ வேணாங்க எனக்கு, 50 ரூபாய்க்கு போடுங்கக்கா, போடுங்கண்ணா, பாதியே போடுங்க போதும். எத்தனை வந்தது, 50 ரூபாய்க்கு தெரில, 12 10. இவர்கிட்ட காணாக்கத்தை கொஞ்சம் பெருசாக இருக்குது போல இருக்கு, ஐயையோ தெரியாதனமாக வாங்கிட்ட போல இருக்கு, 1 2 3 இருக்கு. இது என்ன மீனுண்ணா, இதுவா, எவ்வளோ இது, 6 250 ரூபா வஞ்சிர மீன் பாரு, கூறு கூற தான் கொடுப்பீங்களா, எத்தனை மீன் இருக்குது, 3 6 9 10 எவ்வளோ அது, 600 ரூபா, இது 150 ரூபா போடுங்கண்ணா, இது அதான் 150 ரூபா போடுங்க, தரமாட்டிங்களா, காரப்பொடி வேண்டாம், அந்த காணா கத்தை பாருங்க, சங்கரா வேண்டாம், வெறும் காணா கத்தை தான் இருக்கும் போல இருக்குங்க. அக்கா எவ்வளோக்கா அது, 100 ரூபாயா, இதை விட பெருசாக இருக்கா, இதே சைஸ் தான் இருக்கா, இது இதே சைஸ் தான் இருக்கு, பொடிசாக இருக்கு, எல்லாருக்கிட்டையும் இந்த காணா கத்தை தான் இருக்கு. அண்ணா கண்ணாடி பாரு எவ்வளோ, 600 ரூபாயா, ஒன்று தான் இருக்குது உங்ககிட்ட பெருசாக, இது 2500 ரூபாயா, இது என்ன மீனுண்ணா, இது 300 ரூபாய்க்கு போடுறீங்களா, கடைசியாக எவ்வளோக்கு வரும், சின்னதாக இருக்கே பார்த்து சொல்லுங்கள், ஆ சரி 400 ரூபான்னு போட்டுருங்கண்ணா, ஈசே இருக்காது கொடுக்கு வாங்கண்ணா, கவலை மீனாவது உடம்பு ஓரத்தில் வந்து புள்ளி புள்ளியாக இருந்தாலே அது காணாக்கத்தை தானேக்கா, காணாக்கத்தை தான், குழம்பு வைக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது, ஒரு 5 6 மீன் குழம்பு வைக்கலாம், ஆ வறுத்தாலும் நல்லாயிருக்கும், ஒரே ஒரு முள் தான், 400 ரூபா தரேண்ணா, பீஸே வராது அது வெட்டினா, எப்போ கட் பண்ண பையன் அப்பிள்கா, ஜூசியாகவே இல்லையா, அண்ணா 50 ரூபா போட்டு கொடுத்துட்றீங்களா, 450 ரூபா ₹500க்கு வெட்டினா இதுவே வராது போல இருக்கு, தள்ளுங்கண்ணா, ஒரே ஒரு இறா மட்டும் இருக்கு, 2 3 இருக்கா, அது ஃப்ரீயாக கொடுத்துட்றீங்களா, இது 500 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன், இல்லையே 4 5 தானே கிடக்குது, அதை எடுங்களா, அண்ணா அதை எடுங்கண்ணா, அந்த உயிர் இறாவை பிடிக்க முடியலையா, இல்லை இல்லை வாங்கிக்கிறதுக்கு கட்டுங்கன்றேன், உங்கள் கால் கிட்டே அப்படியே கட்டிடுங்க, எவ்வளோ இருக்குன்னு
அப்படியா? மூணோ நாலோ இருக்கு டைகர், இது பாயுது. கவர்க்குள்ள போட்டுடலாம் அதை. வீட்டுக்கு போலாம். அப்படியா? ஜெரா கிடைக்கல. 500 ரூபாய்க்கு தான் வருமா அது? இது என்ன மீன்? தேங்காய் பாறையா? இது எவ்வளோண்ணா? 3, 6, 9, 12, 13. சரி கொடுத்துருங்க அதை. தரம் எங்க இருக்கு? இதை எடுத்துட்டு காணா கத்தையா கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும். இதுக்கு மேலே இது சூப்பராக இருக்கும். வவால் பாறை, இது பேர் வாழம்பாறை. இதுக்கு மேலே இது சூப்பராக இருக்கும். இந்த காண கத்தை போடுங்க. நான் எங்க இருக்குன்னு போட்டு தரேன். நீங்களே இப்போ போட்டு. அது என்னது? அது வரிப்பாரு. அப்படியா? அது வஞ்சிர மீனை போடுங்களா? இருக்குங்களா? கிடைக்காதுக்கா? 600 ரூபா. நீங்க குட்டி குட்டி குட்டியா இருக்கு. ஐயோ இல்லை, இருங்க, வேறு ஏதாவது நல்லதாக இருக்கா பார்ப்போம். இது எப்படி விற்றுமா எல்லாமே? ஆமாம். சரி, உங்களுக்கு பார்த்தேன். ஓ, இன்னொன்று போடுங்கண்ணா. ஒரு வஞ்சிர மீன் போடுங்கண்ணா. குட்டியாக போடக்கூடாது. சரி, ஏதாவது ஒன்று போடுங்களா? முள் இல்லாத போட. ஐயோ, அது கோலா, கோலாலாம் எனக்கு வேண்டாம். சரி, வளர்ப்பியாராக வச்சுருக்கோங்க. இப்போ மீன் இங்கே, ஓ, பாய் கிட்டே கொடுக்குறதா மீன்? வளர்ப்பியாராக தான் இருக்குது. குறுக்க போடுவார்ல, குறுக்க போட்டுருங்க. இல்லை இல்லை, ஸ்லைஸ் தான். அது சின்னதா இருக்கு. குறுக்கவே போட்டுறீங்களா? குறுக்க போட்டுருங்க. அந்தமா கூப்பிடுது. என்ன வச்சிருக்கேன்னு தெரியலையா? ஆ, பார்த்தேன். வஞ்சிர மீனுக்கா? இறை வாங்கி வச்சிருக்கேன். இறை உனக்கு கொடுக்கணும்னு அதை அப்படியே நிப்பாட்டினேன். மீதி இறை காலி பண்ணிட்டேன். கடல் இறை இல்லையா? இது வளர்ப்பு இறை கிடையாது, கடல் இறை. ஐஸை போடல, இன்னும் கிடைக்காது. அதுவும் வளர்ப்பேறாதனா? எவ்வளோ அது? 500 ரூபாயா? வேணாம், பெருசா இருக்கு. நல்லா இந்த இறா 2000 ரூபாயா? இப்போதான் கட்டுறாங்க போல இருக்கு எல்லாம். அது போட்டிருக்கீங்களா? சூப்பரா. ஆமாம் ஆமாம், கரெக்ட் கரெக்ட். அதே விட்டுடுங்க. இல்லை இல்லை, இதுவே ஓகே தான். யாராவே கிடைக்க மாட்டேதா பாய் இங்கே? எப்போ தான் வர்றது? ஆ, அங்கே ஒருத்தர் போட்டில் 5 வச்சுருக்காரு, அதை கூட கொடுக்க மாட்டார். நான் சாட போகிறேன்றாரு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ. இல்லை, பெரிய மீன் எப்போ வரும் பாய் இங்கே? இல்லையே, ஒரு போட்டில் தான் இது இருந்தது. இன்னோட இதோட பெருசாக இருந்தது. எதுவுமே இல்லை, பெருசாகவே இல்லை. புள்ளி வஞ்சிரெல்லாம் எதுவுமே இல்லை. தேங்காய் பறக்கிறப்ப புயல். அதான் ஓகே ஓகே. அது முடிஞ்சாதானா? முனையில போயிட்டு வந்துடுறது. காருக்கு அப்படிதான் போகணும். அதை வாங்கிட்டு போகலாம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோங்க. ஆனால் எல்லாமே குட்டி குட்டி மீன் தான். நான் எப்போதுமே பெருசாக ஒரு மீன் வந்து வாங்குவேன். அதனால போன்லெஸ் போட்டு அதை ஏதாவது தந்தூரி செஞ்சு சாப்பிட்றது, ஃபிஷ் ஃபிங்கர் சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருப்பேன். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன். ஆனால் இந்த தடவை பாருங்களேன், வஞ்சிர மீன்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்குது. இவங்க ஆழ்கடலுக்கே போலியா இன்றைக்கி?
இன்றைக்குன்னு இல்லை, இந்த புயல்னு ஏதாவது நியூஸில் பார்த்துட்டாலே நம்ம வந்து எப்போதுமே இந்த போட்டில் வந்து மீன் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து உஷாராக தான் போகணும். ஏன்னா அவங்க ரொம்ப தூரம் போயெலாம் பிடிச்சிட்டு வர மாட்டாங்க. ஸோ அந்த பட்டினப்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் கூட இப்படி தான் கொஞ்சம் ஏதாவது டல் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் முனையில் தானே போயிருப்பாங்க. ஆனால் அங்கே இந்த பழவேற்காடு எறாலாம் கிடைக்க நிறையா வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ வந்து அடுத்ததாக எறாவை தேடி பழவேற்காடு நான் போகலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சீப்பான ரேட்டில் நிறையா வாங்கலாம் நம்மங்க. இப்போ வந்து கொஞ்சமாக ஏதோ குட்டி குட்டியாக இவ்வளோ சைஸ்க்கு காணாக்கத்தை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மீன் நம்ம குரூப்பாக வாங்கணும். அப்புறம் ஒரு கண்ணாடி பாறை மீன் வாங்கணும், அதை வச்சு ஓட்டலாம். சின்னதாக குட்டி குட்டி காணக்கத்தை மீன், அதை வந்து குழம்பு வைக்கலாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக அற்புதமாக இருக்கும். நல்லா முட்டெல்லாம் போட்டு சாப்பிட்லாம், மாடித்தொட்ட காய்கறிகளை நல்ல பருப்பு கீரைப்பொறி எல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கும் சந்தோஷம்தான், ஆனால் பெருசாக பெரிய லெவலில் எதுவும் கிடைக்கல, யாராக கிடைக்கல, கனவாக கிடைக்கல அப்படிங்கிற போது வந்து கொஞ்சம் ஏமாற்றம் தான் சொல்லலாம். இருந்தாலும் இந்த விளாக் மாதிரி நீங்கள் நிறையா விளாக்ஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.